ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டாபிக் பத்தி பேச போறோம். அது என்ன டாபிக் அப்படின்னா, நம்ம வந்து இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா. அந்த கேரக்டர் எப்பயாவது நீங்க வந்து யோசிச்சு பாத்தீங்களா, ஏன் வந்து ஒருத்தவங்க இப்படி இருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து இப்படி இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசமான ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும், வித்தியாசமான ஒரு மைண்ட் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தாட் இருக்கும் பாத்தீங்களா. அந்த தாட் வந்து எப்பயாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா, ஏன் வந்து இவங்களுக்கு இப்படி வந்து தோன்றாங்க, ஏன் வந்து இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய இடத்துல வந்து கொலை கொள்ளை அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அந்த விஷயம் ஒவ்வொரு இடத்துல வந்து கற்பழிக்கிறாங்க, சில சம்பவம்லாம் வந்து நடக்குது. ஏன் வந்து நம்மளும் ஒரு மனுஷங்கன்னா அவங்களும் வந்து மனுஷங்கன்னா எப்படி வந்து அவங்களுக்கு நம்மளுக்கும் வந்து இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு, நம்ம நினைக்கிறதையும் அவங்களாம் நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எப்பயாவது உங்களுக்கு மைண்டுக்கு தோணி இருந்துச்சுன்னா, அதுக்கு வந்து ஒரு விடை வந்து நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து பிறக்கும்போது நம்மளோட ஆன்மா வந்து எப்பவுமே வந்து ஒரு சுத்தமான ஒரு ஆன்மாவாக தான் இருக்கணும். அதுக்கு வந்து நல்லது கெட்டது எதுவுமே வந்து தெரியாது. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு மிருகங்கள் மாதிரி தான் வந்து நம்மளும் வந்து ஒரு பிறக்குறது. ஆனால் மிருகத்தன்மை இருக்காது நம்மளுக்குள்ள. மிருகத்தன்மை இல்லாமல் நம்ம உடம்புக்கு வந்து என்ன தேவையோ, அதாவது சாப்பாடு வேணும்னா சாப்பாடு தேவை, இல்லை வேற ஏதாவது வந்து காற்று தேவை, மூச்சு வாங்குறதுக்கு காற்று தேவை அப்படின்னா காற்று தேவைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு யோசிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து நம்மளோட மைண்ட், நம்மளோட ஆன்மா எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் வந்து முடிவெடுத்து தான் நம்ம வந்து பிறக்கிறதே வந்து அந்த மாதிரி தான் பிறப்போம். ஆனால் நாளாக நாளாக நம்ம வந்து பிறந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளோட அம்மா அப்பா வந்து நம்ம தூக்குறப்ப வந்து எல்லாருமே வந்து குழந்தைகள் வந்து வளர்த்துருப்பாங்க. அவங்கள்டெல்லாம் வந்து அம்மான்னு சொல்கிறா அப்பான்னு சொல்கிறான்னு வந்து எப்படியெல்லாம் வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து பேச சொல்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த குழந்தைக்கு வந்து நாளாக நாளாக வந்து அது என்னென்ன பார்க்குதோ, அது என்னென்ன விஷுவல் பண்ணுதோ, அது எது எதை பற்றி வந்து அந்த கண்ணு முன்னாடி வந்து எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் வந்து அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மைண்ட் வந்து அதை பற்றி திரும்பி ரெகுலராக வந்து அதை கேட்க திருப்பி அந்த குழந்தைக்குமே வந்து அந்த இதை பற்றி திருப்பியும் சொல்லணும், நம்மளும் வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்துடும். அந்த மாதிரி தான் நம்ம பிறக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி வந்து சுத்தமான ஆன்மாவாக இருக்குதோ அந்த குழந்தைங்களும் வந்து பிறந்ததுக்கப்புறம் நம்ம வளர்க்குற வளர்ப்பில் தான் வந்து இருக்குது. அந்த குழந்தை வந்து நல்ல குழந்தையாக மாறுறதும் சரி, இல்லை கெட்ட குழந்தையாக மாறுறதும் சரி, ஒரு ரெண்டு விஷயம் நீங்கள் வந்து எப்பயாவது வந்து ஒரு ரெண்டு விஷயம் வந்து சொல்கிறேன், அந்த வந்து அனாலிசிஸ் பண்ணிக்கங்க. ஒரு சில பேர் வந்து நல்லா ஒரு சாதிப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு யார் நம்பவே முடியாத ஒரு விஷயம்லாம் வந்து அசால்ட்டாக பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கும் எல்லாருமே வந்து ஒரு நார்மலான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துக்கிட்டு, இல்லை எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு வித்தியாசம் தெரியும். ஏன் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா நிறைய வந்து அச்சீவ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே வந்து அவங்களோட செயலும் சரி அவங்களோட திறமையும் சரி அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அவங்க இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட திறமையில வந்து அவங்க வந்து முழுசாக நம்புவாங்க. நம்பி இறங்குறதுனால தான் வந்து அவங்க வந்து வெற்றி அடைகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாகவே இருக்குது. குழந்தைங்கள்ட்ட அதை பற்றி சொன்னது எப்படின்னா, அந்த குழந்தைங்கள்ட்ட வந்து நம்ம வந்து அந்த காட்டுற அன்பும் சரி, ஒவ்வொருத்தவங்க வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து ஒரு பாசமே காட்ட மாட்டாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த குழந்தைய வந்து தனியாகவே வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துல வந்து குழந்தைங்க வந்து அனுசரிக்க இல்லாமல் அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போயிடுவாங்க, குழந்தை மட்டும் வீட்டில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு குழந்தைங்க தான் வந்து அடுத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் இன்னும் வேறவங்கள்ட்ட வந்து பழகணும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அந்த குழந்தையோட மனசில் இருக்கும். ஆனால் அந்த குழந்தையோட மனசில் வந்து அவ்வளோ ஆசை இருந்துமே வந்து வெளியில் யார்கிட்டையுமே வந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டு, அதாவது வந்து சிட்டிக்குள்ளே எல்லாம் இந்த மாதிரி ஒரு மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் இருக்கும். எடுத்த வீட்டில் எதுவும் பேச முடியாது, பக்கத்து வீட்டில் எதுவும் பேச முடியாது, எல்லா வீட்டுமே வந்து லாக்லேயே இருக்கும். வெளியில் வந்து பார்த்தா கூட காரு வெஹிக்கிள் அந்த மாதிரி ஏதாவது போகிறது மட்டும்தான் தெரியும். நம்மளாம் போய் யார்ட்டாவது பேசணும் அப்படின்னா கூட ஒரு அடுத்த ஃபேமிலியிலேருந்து வந்து பேச மாட்டாங்க, ஒரு ரிலேஷன் இருக்காது. அதனால தான் வந்து நிறைய குழந்தைங்க வந்து ஒரு அடாப்டான ஒரு மைண்டுக்கு வந்துடும். ஒரு தனியாகவே இருந்து பழகி அந்த குழந்தைகள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சில ஒரு சம்பவம்லாம் வந்து நடக்கிறதுக்கு வந்து இது ஒரு முக்கியமான காரணம். ஏன் ஓகேடா இவ்வளோ விஷயம் சொல்கிற, இது எதுக்கு வந்து இப்போதைக்கு சொல்கிற அப்படின்னா, நீங்களும் வந்து என்றைக்காவது வந்து ஏதாவது ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு சே இப்படிலாம் ஏன் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் ஏன் நடந்துக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எப்பயாவது வந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த ஒரு குழந்தைங்கள வந்து அப்போதைக்கே சின்ன வயசுலேயே வந்து ஒரு அனுசரித்து வளர்க்காமல் இருக்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவமே வந்து நடக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமே வந்து இதுதான். இனிமேல்காவது இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமேல்காவது வந்து உங்களோட குழந்தைகள்ட்ட நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட வந்து கெட்ட விஷயத்தை வந்து அதிகமாக பேச விடாமல் நல்ல விஷயங்களாக வந்து அவங்களுக்கு மைண்டில் வந்து நல்லா அதிகமாக வந்து அவங்க பார்க்குறதுக்கும் அவங்க பேசுறதுக்கு பழகிறதுக்கு வந்து நல்ல விஷயங்களை வந்து அடிக்கடி வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருங்க. அப்போதைக்கு தான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல மென்டாலிட்டி வந்து உருவாகும் அப்படிங்கிறது சொல்கிறேன். நல்ல விஷயங்கள்லாம் வந்து அந்த மாதிரி உருவானுச்சு. நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தப்பு செய்கிறதும் சரி, இல்லை தப்பு பண்ணாமல் இருக்குது. உங்கள் பக்கத்துலேயும் வந்து அந்த மாதிரி ஒரு குழந்தைங்கள் வந்து இருக்கலாம். ஏன்னா வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து பேசுறதுக்கோ இல்லை பக்கத்தில் வந்து யாராவது வந்து நல்ல ஒரு ரிலேஷன் வந்து கிடைக்குமா அப்படின்னு ஏங்குற ஒரு குழந்தைங்க கூட இருக்கலாம். அந்த குழந்தைங்கள்ட்ட நீங்களும் வந்து எல்லாத்தையும் வந்து ஃப்ரீயாக பழகி அவங்களையும் வந்து
நல்ல விதமாக வந்து வழங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஹம்பிளான ரிக்வஸ்ட்டு தான் வந்து உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஏன்னா வந்து உங்கள் வீட்டில் கூட வந்து குழந்தைங்கள் இருக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா என்ஜாய்ஃபுல்லாக வந்து அவங்கள வழங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு முடிக்கிறேன். இன்னொரு ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்ன அப்படின்னா இந்த ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றி சொன்ன பார்த்தீங்களா, ஆன்மா வந்து பிறக்கிறப்போ வந்து எப்படி வந்து ஒரு எந்த ஒரு நல்லது கெட்டது எதுவுமே வந்து தெரியாமல் இருந்து போகிறதோ அதே மாதிரி தான் வந்து நம்மளும் அதை வந்து வளர வளர வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறதும் சரி, இல்லை ஒவ்வொருத்தவங்க மனசில் வந்து இவங்க மைண்டில் வந்து ஒரு கோபம் இல்லை சில விஷயங்கள்லாம் வந்து மனசுக்குள்ளே வச்சு புதைச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வெளியில் தெரிய வேணாம் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து நீங்கள் நாலு பேர்கிட்ட வந்து நல்லபடியாக வந்து ஃப்ரீயாக பேசுனீங்க அப்படின்னாவே அந்த மைண்ட் வந்து இருக்காமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு மைண்டை வந்து நம்ம வந்து உள்ளக்கி வச்சுக்காமல் வெளியில் வந்து அந்த இதை விட்டு வெளியில் நம்ம ஃப்ரீயாக வந்து பேசுவோம், எல்லாரோடையுமே வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆன்மாவை பற்றி நான் வந்து படிக்கும்போது தான் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து மைண்டுக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னா ஆன்மா வந்து ரொம்ப ஒரு புனிதமான ஒரு ஒரு விஷயம், அதுக்கு வந்து நல்லது எதுவுமே வந்து தெரியாது. அது வந்து நம்ம உடம்புல இருக்கும்போது வந்து நல்ல ஒரு விதமாக தான் இருக்கும். நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து அடுத்த நாளில் வந்து நம்ம பழக பழக வந்து இல்லை நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க தான் வந்து நம்ம ஆன்மாவுக்குள்ளேயும் வந்து ஒரு கெட்ட விஷயம் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜிஸ் அதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே வந்து ஏற்றுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு க்ரியேட்டிவ்லாம் வந்து நடக்குது, தப்பான ஒரு விஷயம்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டே அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்கள்ட்டே சொன்னால் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேலுக்கு ஒரு பிறக்க போகிற குழந்தையோ சரி இல்லை இனிமேலுக்கு அந்த மாதிரி ஒரு பிறந்து ஒரு ஒரு செயல் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவான எனர்ஜிக்கு வந்து இயங்குற ஒரு குழந்தைகளுக்காகவும் சரி உங்களோட ஒரு அன்பு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்களும் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்கள் வீட்டில் அந்த மாதிரி குழந்தைங்க இருந்தாலும் அவங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த குழந்தைய வந்து நல்லபடியாக வளங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு முடிக்கிற இந்த விஷயந்தான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். வேறு ஏதாவது உங்கள் பக்கத்து வீட்டிலேயே உள்ள ஏத்தாப்பில் விட்டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்டயாவது வந்து குழந்தைங்க இருந்து அந்த மாதிரி வந்து ஒரு தங்கச்சி அந்த மாதிரி இல்லை அண்ணன் தம்பி இந்த மாதிரி யாருமே இல்லாமல் ஒரு தனியாக ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தப்பான விஷயம் வந்து தோன்றதுக்கு நிறையா அதிகமான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. குழந்தை வந்து நல்லபடியாக வளரணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்களும் வந்து நினச்சிட்டு அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே சீதன் பாய், இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுனாலும் பர்சனலாக வந்து தோணுச்சுனாலும் இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டாபிக் வந்து நான் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை அந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து அதை பற்றி பேசுகிறேன். ஓகே சீதன் பாய், லெட்டர் லவ் ஆல்வேஸ். ஓகே சீதன் பாய், டாடா.